திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, குருநாதராகிய காடைப்பிள்ளையார் திருவடிகளின் தலைமையில் கொண்டு, ஞானச்சார்வா மென்னாவல் மேவிய அணைக்கா நல்லார் திருவருளும், அகிலாண்டேஸ்வரி அம்மையுடன் அம்மையா குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க, இந்த செங்கன்னேற்றவரே திருக்கூட்ட சார்பில் நம்ம தொடர்ந்து பெரிய புராணத்தை சிந்தித்து கொண்டிருந்தோம். சிறிது இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இன்று தொடர்ந்து தடுத்தாட்கொண்ட புராணத்திலேருந்து நாம் இன்றைக்கு மீண்டும் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம் உலகலாம் உணர்ந்தோதர்கரேவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம் படி வாழ்த்தி வணங்குவாம். எம்பெருமான் தெய்வ சக்கிரா பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த பெரிய புராணத்தில் நம்ம நம்பி ஆறுவரர் எடுத்து கொடுத்த திருத்துண்ட தொகையும், அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பிகள் அந்த தொகையை வகைப்படுத்தியும், நம்ம குலதெய்வமாம் தெய்வ சக்கிரா பெருமானார் விரித்தும் உரைத்த இந்த பெரிய புராணம் தொடர்ந்து நம்ம சிந்தித்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் வந்து தடுத்தாட்கொண்ட புராணத்துக்கு வந்திருந்தோம். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வந்து சுவாமி நம்மளோட நம்பி சுவாமியை திருமணத்தில் ஓலை கொடுத்து ஆட்கொண்டு திரும்பவும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பித்தா பிரேசு உடின்ற பாடல் பாடின அந்த பகுதி வரைக்கும், அதாவது 77வது தடுத்தாட்கொண்ட புராணத்தில் 77 பாடல்களை நிறைவுபடுத்தியிருக்கும். இன்றைக்கு தடுத்தாட்கொண்ட புராணத்தில் 78வது பாடலில் இருந்தோம். தொடர் எண்ணில் 224வது பாடலில் இருந்தும் இன்றைக்கு நாம் வந்து தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு திருவருளும் குருவருளும் கூட்டு வைத்திருக்குது. தொடர் எண்ணில் 224, தடுத்தாட்கொண்ட புராணத்தில் 78வது பாடல்லேருந்து நம்ம தொடர்ந்து இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். புத்தகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் ரெண்டு பாடல் முன்னாடி பின்னாடி இருக்கும், அதை கவனிச்சுக்கோங்க. நாவலூர் கோன் ஆரூரன் தனை வெண்ணெய் நல்லூரில் மேவும் மருத்துறை அமர்ந்த வேதியர் ஆட்கொண்டதற்பின். அப்போ அங்கே நவலூரில் இருக்கக்கூடிய பெருமானார் அந்த நல்லூருக்கு திருமணத்துக்கு போனதுக்கப்புறம் வெண்ணெய் நல்லூரில் வழக்காடி ஆட்கொண்டி, பித்தா பிரேசூடி பெருமானை அருளாள எத்தால் மனவாதே மரவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை, வைத்தாய் பெண்ண தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்னு பாடல் பாடி அந்த ஆட்கொண்டதுக்கு நன்றியெல்லாம் தெரிவித்து கொண்டதற்கு பின், அதற்கு பின் பூவலரும் தடம் பொய்கை திருநாவலூர் புகுந்து. ஏன்னா திருநாவலூரில் இருந்ததுன்னா திருமணத்துக்கு வந்தாங்க, அங்கேருந்து திருவண்ணை நல்லூருக்கு வந்தார், அங்கே வந்து சுவாமி ஆட்கொண்டுட்டார், இப்போ திரும்பவும் தங்களோட ஊராகிய திருநாவலூருக்கு போகிறார். பூவலரும் தடைப்பொய்கை, நிறைய பூக்கள் மலர்ந்து இருக்கக்கூடிய நல்ல குளங்கள் இருக்கக்கூடிய திருநாவலூர் புகுந்து, தேவர் பிரான் தனைப்பணிந்து திருப்பதிகம் பாடினார் அப்படின்றாரு. அங்கே இருக்கக்கூடிய பெருமானாராகிய நாவலூர் பெருமானாரை பணிந்து திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல, அந்த நாவலூரில் வந்து முதல் பாடிய பதிகம் கிடைக்கல. இப்போ ஒரு பதிகம் இருக்குது, நாவலூருக்கு ஒரு பதிகம் இருக்குது, ஆனால் அந்த பதிகம் பின்னாடி பாடினதுன்னு ஒரு கருத்து இருக்குது. இருந்தாலும் அருள் பெற்று முதல் முதல் நாவலூருக்கு வராங்க, அதனால் அந்த நாவலூர் பதிகத்தை இங்கே ஒரு தடவை நம்ம சிந்திட்டு இரண்டாம் முறை வரும்போதும் ஒரு தடவை சிந்திக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. அந்த திருநாவலூருக்கு திருவெண்ணை நல்லூரும் திருநாவலூரும் கூட இந்த பதிகத்துக்கு வந்து பெயர் கொடுப்பாங்க. நட்டராகத்தில் அமைந்த பாடல் இந்த திருநாவலூரில் எழுந்தருளிருக்க இறைவனே, புத்தூரில் வேதியராகி வந்து வழக்கிட்டு நான் வன்மைகள் நிறைய பேசினேன், பித்தன் அப்படின்லாம் பேசினேன், அப்படி இருந்தும் என்னை சபை முன்னரே வந்து ஆட்கொண்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருணையை வந்து என்ன என்ப சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த கருத்து அமைந்த பாடலாக இந்த பாடல், இந்த திருவண்ணை நல்லூரும் திருநாவலூரும்னு இருக்கக்கூடிய இந்த பாடல் சொல்லப்படுது. இதில் நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னாக்கா, வெண்ணெய் நல்லூரில் வைத்தெண்ணை ஆளும் கொண்ட நாவலனார் தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாட்சபை முன் வன்மைகள் பேசிட வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார், புண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணர்ந்த தன்மையினார் அப்படின்னு தன்னை வந்து அங்கே ஆட்கொண்ட செய்தியை இந்த பதிகத்தில் நிறைய அகச்சான்றாக நம்ம இந்த பதிகத்தில் காண கிடைக்கிறது. நிறைய ஆவணத்தால் வெண்ணெய் நல்லூர் வைத்தனும் ஆண்டு கொண்டார். அப்போ அவர் ஒரு ஓலை கொண்டு வந்த செய்தி இதில் இருக்கார், வாயாடி மறையோதியோர் வேதியனாகி வந்துன்ட்டு இந்த வழக்காடி எனக்கு தான் இவன் அடிமே அப்படின்னு சொல்லிட்டு வழக்காடி செய்த செய்தியும், இந்த இடத்துல நாதனக்கூர் நமக்கூர் நரசிங்க முனையரை ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சியும்னு தன்னை ஆதரித்த அந்த நரசிங்க முனையரையும் இந்த இடத்துல சொல்கிறது நிறைய பார்க்க முடியுது.
தலம் வந்து திருநாவலூர்னு சொல்கிறாங்க. நாவல் மரம் தலைமரமாக இங்கே இருக்குது. தேவியார் திருநாமம் வந்து சுந்தராம்பிகை. சுவாமி வந்து நாவலேஸ்வரர் அப்படின்னு வழங்கப்படுறாரு. இப்போ வந்து திருநாமநல்லூர் நாவலூர்னே நிறைய இருக்குது. இப்போ திருநாவலூரில் நம்ம நம்பி சுவாமிக்கு நல்ல அற்புதமான ஒரு பெரிய கோயிலையும் அடியார்கள் எடுத்து கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான இடமாக அந்த இடம் இருக்குது. அந்த பாடல் வந்து நட்டராகத்தில் அமைந்தது. கோவல நான்முகர் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேவலர் முப்புறம் தீயழவித்தவனோ ரொம்பினார் ஏவலனார்வனை நல்லூரில் வைத்தனையாலும் கொண்ட நாவலனார்கிடமாவது நந்திருநாவலூரே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிறைவு பாடலில் நாதன கூ நம கூ நரசிங்க முனையரையன் ஆதர தீசன காட்சியும் ஊரணி நாவலூர் என்று ஓதன தக்கவன் தொண்டனார் உரை தொண்டனார் ஆரூரன் உரைத்த தமிழ் காதலித்தும் கற்றும் கேட்பவர் தம்மினை கட்டருமே அப்படின்னு இந்த பாடலை பாடுறவங்க அந்த பாடும்போது கேட்குறவங்களுக்கும் வினை கட்டு அறிவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகப்பலன் கொடுக்குறாங்க. இந்த நாவலூரில் வந்துட்டு சொல்கிறாங்க ரொம்ப அருமையான பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. இரண்டாவது பாடலாக இது இருந்திருக்கணும், ஆனால் வந்து இது இல்லைன்ற ஒரு இதுவும் சொல்லுறாங்க. அப்படி எதுவாக இருந்தாலும் இந்த நாவலூருக்குண்டான பதிகத்தை நம்ம சிந்திச்சிட்டோம். இனி 225வது பாடல் தொடரில் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் 79வது பாடல் பின்னாடி வந்து சேர்ந்தவங்களுக்காக. சிவனுரையும் திருத்துறையூர் சென்று அணைந்து, எப்படி நாவலூரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு சிவன் உரையக்கூடிய, அப்போ சிவன் உரையக்கூடியன்னா சுவாமி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கூட ஒரு சில காலங்களில் ஒரு சிலருக்கு அருள் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து சுவாமி அங்கே இருக்கார். அதன் பொருட்டு என்ன ஆகிடுது, அங்கே இருந்து மற்ற மக்களுக்கும் அருள் படைந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் சிவனுரையும் திருத்துறையூர் சென்றணைந்து தீவினையால் அவநெறியில் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அந்த பவம்னா பிறவின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த திருத்துறையூன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு தீவினையால், அப்போ சுவாமி சொன்ன சுவாமி வந்து அந்த அம்மையாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போயிருந்தாக்கா அந்த வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்கும் இல்லையா. அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், வந்து தடுத்து ஆட்கொண்டார். அந்த தீவினை பயனால் அவநெறியில் செல்லாமல் என்னை தடுத்து ஆட்கொண்டிருந்தார். அதே மாதிரி இப்போ ஆட்கொண்டதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் நம்ம தீய வழியில் போகிறோன்னா இந்த வழியில் போகாதேன்னு சொல்கிறது ஒரு பலன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நல்ல வழியும் காட்டணும் இல்லைங்களா, அது நம்மளுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் இல்லைங்களா. அந்த மாதிரி என்னை தீய வழியில் செய்யாமல் தடுத்தாண்டுங்க சாமி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் செல்லக்கூடியது என்னது, தவ நெறியில் போகணும். இன்னும் செல்லக்கூடிய நெறியெல்லாம் எனக்கு தவ நெறியில் போகணும். அதுதான் எனக்கு பவம்னு சொல்லக்கூடிய பிறவியே திரும்ப கொடுக்காத இது. அதனால இந்த பிறவின்ற பவத்தில் திரும்பி வராமல் இருக்கணும்னா அவ நெறியில் போகாமல் என்னை தடுத்து ஆட்கொண்டது மட்டும் இல்லை சுவாமி, என்னை தவ நெறிக்கும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட இந்த தவத்துறையில் இருக்கக்கூடிய பெருமானாட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க நம்மளோட சுவாமி. அப்போ தவ நெறினா எது, தவ நெறி சிவபூசையில் செல்லக்கூடியது, புலன் வழியில் செல்லாமல் ஐம்புலன் வந்து அந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு இந்த புலன்கள் வழியிலே செல்லாமல் அதில் எதிர்த்து இடைவிடாது நினைத்து சிவபெருமானை நினைத்து கொண்டும் பூசனை செய்து கொண்டும் ஒன்றிய மனதால் சிவபெருமானை வழிபட்டு கொண்டும் நினைத்து கொண்டும் உடலாலையும் புறப்பூசையும் அகப்பூசையும் செய்து கொண்டும் இருக்கிறது தான் தவநெறி. அப்போ அதனால் இங்கே இது வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம்னு இந்த பதிகத்துக்கு பேர். இந்த பதிகம் நம்பிகளுக்கு தவநெறி தந்தது மட்டும் இல்லாமல் இதை கற்று யாரெல்லாம் பயின்று வரோமோ நம்மளாம் இந்த காலம் வரைக்கும் அன்றைக்கி 7ஆம் நூற்றாண்டில் பாடினாங்க, இன்றைக்கி 22வது நூற்றாண்டில் வந்து நாம் பாடினாலும் நம்மளை பவநெறியிலேருந்து விளக்கக்கூடிய தவநெறி அருளக்கூடிய பதிகமாக இந்த பதிகம் இருக்குது. அதனால தான் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவநெறி தானே அப்படின்றார். எனக்கு சாமி கொடுத்தாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, இந்த பதிகத்தை நீங்கள் எந்த காலத்தில் பாடினாலும் உங்களுக்கும் சுவாமி இதை தவநெறியை கொடுத்துடுவார். நமக்காக முன்னாடியே அங்கே ரிசர்வேஷன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க, துண்டு போட்டு நம்மளுக்கு சீட்டு பிடிச்சி வச்சுட்டு போயிருக்காங்க நம்மளோட நம்பி சுவாமிகள். அந்த இப்பதிகம் நம்பிகளுக்கு தவநெறி தந்தது மன்றி இதனை கற்று பயின்று ஒழுகும் உலகினர் யாவருக்கும் பாச நீக்கம் பெற்று தவநெறி தருவதாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அருமையான அந்த அதனால தான் வந்து தவநெறினா வாழ்த்த வாயும்
நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சன்னியும் இப்படி கருவிக்கரணங்கள்லாம் சுவாமி தந்தாலும் கூட அதனால் வந்து நம்ம வேறு எந்த வேலை செய்தாலும் மேல்வினை எதுவும் செய்யாமல் இருக்கணும்னா அதுக்கு தவநெறி வேணும். அதனால தான் வந்து தவநெறி வேண்டி கேட்குறாங்க. அது புண்ணியா உழுவாய் பிறக்கணும், புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேணும்னு அப்பா சுவாமி கேட்டாங்க இல்லைங்களா. புழுவாக பிறந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் உங்களை நினைத்து கொண்டு அதுதான் தவநெறி. சுவாமி நினைத்து கொண்டே இருக்கக்கூடியது தான் தவநெறி. துஞ்சும் போது நீ நாமத்து திருவைந்தெழுத்து அஞ்சும் தோன்று அருளுமாறு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் என்ன மறந்து இருக்கக்கூட நிலையிலும் உன்னையும் நினைத்து கொண்டே இருக்கக்கூடியது அப்படிலாம் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த தவநெறியை தான் கேட்குறாங்க. முன்னின்று பாடினார் பதிகம் முழுதும் அதை அத்தா உன்னை வேண்டிக்கொள்வேன் தவநெறின்றார். அப்போனா என்ன முன்னின்று பாடினார்ன்ற தெரியுது. இது திருத்துறையூர்ன்ற தலத்துக்கு அருளப்பட்டது. பண் வந்து தக்கராகம். தக்கராகத்தில் பெருசாக இல்லாமல் சின்ன பாடலாக இருக்கும். அந்த தக்கராகத்தில் இருக்கிறது ரெண்டு. முதல்ல இங்கே வந்து பித்தாபிரை சூடி பாடினது திருவண்ணைநல்லூரில் அருட்துறையில். அது என்னது, அது வந்து அவநெறியில் தடுக்காமல் நம்மளை காப்பாற்றக்கூடியது அந்த அருத்துறை. இப்போ இது ஒரு துறை, இது ஒரு துறையூர். எதுக்கு நம்மளுக்கு தவத்தை கொடுக்கக்கூடிய எல்லாமே துறை தான். நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் துறை துறையாக இருந்து சுவாமி பாச நீக்கமும் சிவப்பேரும் தராரு. பாச நீக்கமும் சிவப்பேரும் பாசத்தை நீக்கி சிவப்பேரை தராரு அப்படின்றத ரொம்ப அழகாக பார்க்கலாம். திருச்சி சம்பலம் தல விசேடம் வந்து இது நடுநாட்டு தலங்களில் 15வது தலம். இப்போது திருத்தலூர் திருத்தலூர்னு சொல்கிறாங்க. நம்ம தவத்துறைன்னு தேடினு அன்றைக்கி நாங்கள் தவத்துறை தவத்துறைன்னு ஊரெல்லாம் தேடணும் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இப்போத்தைய பேர் வந்து திருத்தலூர்னு சொல்கிறாங்க. நம்மளை சைவ சமய சந்தான ஆச்சாரியார்களில் அருணந்தி சுவாச்சாரியார் அவரோட முந்தைய பேர் வந்து சகல ஆகம பண்டிதர். அவர் வந்து நம்ம மெய்கண்ட தேவநாயனாரோட சிஷ்யர். அவர் அருணந்தி சுவாச்சாரியார் அவர் திருவாவதாரம் பண்ண தலம் இந்த திருத்தலூர்ன்றது. சுவாமி வந்து துறையூர் நாதர்னு அந்த துறையூர்ன்ற அந்த பெயராலே வழங்கப்படுறாரு. தேவி பூங்கோதை அம்மையாக இருக்கிறாங்க. சிட்டகுருநாதர் சிவலோயனாகியன்னு சொல்கிறது உண்டு இந்த தலத்தை. பாடல் வந்து மலையார் அருவி தீரல் மாமணி உந்தி குலையர குணந்தற்றி ஓர் பெண்ணை வடபா கலையார் அல்குள் கண்ணியராடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள்வேந்தவ நெறியே செய்யார் கமலம் மலநாவலூர் மன்னன் கையால் தொழுதேத்தப்படும் துறையூர் மேல் பொய்யா தமிழூரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவ நெறிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அம்பிசாமியும் அதில் பதிக பலன் சொல்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு தவநெறி கிடைத்தது மட்டுமில்லை, யாரெல்லாம் அந்த பாடலை பாடி வழிபாடுறோம் அவங்களுக்கு மெய்மையான தவநெறி சுவாமி கொடுப்பாருன்னு அன்னைக்கே நமக்காக சொல்லி வச்சுட்டு நம்ம சுவாமி போயிருக்காங்க. அடுத்தது அடுத்த பாடல் வாங்க. புலனொன்றும்படி தவத்தின் புரிந்த நெறி கொடுத்தருள அலர்கொண்ட அப்படியாக புலனொன்று புலங்கள் நம்பிகள் வேண்டியபடியே புலன்கள் தத்தமிழில் தத்தம் வழியில் காது காக்க கேட்குற பக்கமே போகாத, கண்ணு பார்க்குற பக்கமே போகாத, மனம் வந்து சிந்திக்கிற பக்கமே போகாத, எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த தவத்தை புரிந்துறார் சுவாமி. அதை புலனொன்றும்படி தவத்தின் புரிந்த நெறி. அப்போ நம்பிகள் வேண்டினபடியே புலன்கள்லாம் தத்தம் வழியில் செல்லாமல் ஒரு வழிபடக்கூடிய அந்த இடையராத சுவாமி பால் செல்லக்கூடிய அந்த தவநெறியை கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த உடனே கொடுத்து அருளை, அப்போ சுவாமி அந்த வரம் கொடுத்துட்டாருன்றது அந்த இடத்துல தெரியுது. கொடுத்தருளை அலர்கொண்ட நருஞ்சோலை திருத்துறையூர் அமர்ந்தருளும் நிலவும் தன்புணலும் ஒளிநீர் சடையோன் திருப்பாத மலர்கொண்டு போற்றி செத்து வந்தித்தார் வன் தொண்டர் அப்படின்றார். இப்படி சுவாமி கொடுத்த உடனே வந்திக்கிறன்றது இடைவிடாது சுவாமியை வழிபடுறதா வந்திக்கிறதுன்னு சொல்கிறது. அதில் அழகாக சொல்கிறார் நிலவும் என்ன சொல்ல நிலவும் தன்புணலும் ஒளிநீர் சடையும். அப்போ எல்லாத்தையும் ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானோரோட பெருமானார் அங்கே இருந்து மலர் கொண்டு வழிபாடு செய்து வரார் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. திருத்துறையூர் தனை பணிந்து சிவபெருமான அமர்ந்தருளும் பொருத்தமாம் இடம்பளவும் புக்கிரஞ்சி பொற்புளியூர் நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்று வருத்தமிகு காதலினால் வழிகொள்வான் மனம் கொண்டார். அப்படி திருத்துறையூரை வணங்கின உடனே அவருக்கு என்ன தோணுதுனாக்கா சிவபெருமான் அலந்தரும் பொருத்தமான இடங்கள். அதான் பெருமானார் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சில இடங்களில்
சிலருக்காக வந்து அருள் பண்ணுறார். அப்படியே அங்கேயே கோயிலில் இருந்து நமக்கும் கடைசி வரைக்கும் அருள் பண்ணி கொண்டு இருக்கிறார் இல்லையா. அந்த பொருத்தமான இடங்கள்லாம் வணங்கிட்டு எங்கே போகணும்னு நினைக்கிறாருனாக்கா, நிறுத்தனா திருக்கூத்து தொழுவதற்கு. அப்போ இந்த ஐந்தொழிலை செய்து கொண்டு ஆடல் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறுத்தனாராகிய நம்மளோட தில்லை கூத்த பெருமானாரை அதாவது நிறுத்தனாராய் சாமியை யாராலையும் வணங்க முடியாது. நிறுத்தனா திருக்கூத்து தொழுவதற்கு நினைவூற்று அப்படிங்கிறார். ஏன்னா பெருமானாரை யார் தான் வந்து சுவாமியை யாராலையும் பார்க்க முடியுமா, யாராலையும் பார்க்க முடியாது. அதனால தான் ஐந்து நிறுத்தனை தொழுவதற்குன்னு சொல்கிறாரு. அந்த சுவாமியை தொழுவதற்குன்றது திருக்கூத்து, அவர் ஆடக்கூடிய திருக்கூத்தை தொழுவதற்கு அப்படின்ற. ஏன்னா நிறுத்தனை தொழுதலுக்கு உயிர்களுக்கு இயலாது. அம்பால் தான் அந்த நிறுத்த அந்த சுவாமியை பார்த்து அருளை வாங்கி கொடுப்பாங்களோட சுவாமியை பார்க்கறதுன்றது முடியாது. அந்த கூத்தை தொழுதலை இயலும். அதனால தான் அப்போ சுவாமி கூட சொல்கிறாங்க, பக்தன் நாய் பாட மாட்டேன் பரமனே பரம யோகி, எத்தினால் அன்பும் செய்கேன் என்னை நீ நிகழ இகழ வேண்டா, முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்துள்ளாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு. எங்கப்பா வந்தேன்னு சுவாமி கேட்டாரா, அதுக்கு வந்து அப்பா உன்னோட ஆடலை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன்றார். உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உன்னை பார்க்கறதுன்றது பெரிய விஷயம். அதான் அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறேன்னு நம்ம அப்பா சுவாமி கூட சொல்கிறாங்க இல்லைங்களா. அது மாதிரி கூத்து தொழுவதற்கு நினைவுற்று. அப்போ அந்த நினைவு அதிகமாக நினைவுற்றுனா இது வரைக்கும் கூத்த பெருமானாரை மறந்திருந்தாரான்னு இல்லை, அது இருந்தது மிகவும் அதிகமாக நினைவு வருது. அதான் நினைவுற்று. வருத்தமிகு காதலினால் வழிகொள்வான் மனம் கொண்டார். அந்த வருத்தமிகு காதல் ஏற்கனவே நம்ம திருநாளை போவார் புராணத்தில் சொல்லியிருக்கேன். அந்த சுவாமியை நினைக்கணும், சுவாமியை போய் பார்க்கணும், தில்லை கூத்த பெருமானாரை பார்க்கணுன்ற நினைவு வர 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 அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஐயோ பெருமானாரை பார்க்க முடியே பார்க்க முடியேன்ற அந்த காதல் பிறகு ஒரு வருத்தம் வரும். அதான் வருத்தமிகு காதலினால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆசை கொண்ட பொருளை அலையிறதுக்கு எப்படி வந்து தாமதம் ஆயிட்டா ஒரு துன்பம் வருதோ, அது மாதிரி பெருமானாரை பார்க்கலைன்னா அடியார்களுக்கு அப்படி ஒரு துன்பம் வரும். அந்த வருத்தமிகும் அதுதான் வருத்தமிகு காதலினால் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாங்க. அங்கே திருநாளை போவார் புராணத்துலேயும் நம்ம இந்த இடத்த சிந்தித்திருக்கோம். வழி கொள்வானா புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த செல்கிறாங்க. மலை வளர்த்த சந்து அகில் பீலி மலர்பழப்பி மணிகொழிக்கும் அலையுதரு தன்புணல் பெண்ணையாறு கடந்து ஏறிய பெண். அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிறது துறையூரில், துறையூர்லேருந்து இந்த பெண்ணையாற்ற கடந்து இந்த பக்கம் வராங்க. துறை வெண்ணிநல்லூருக்கு எதிர்பக்கம் வராங்க. அதான் மலை வளர்த்த சந்த மலையிலேருந்து பெண்ணையாறு புறப்பட்டு வருது. அதுலேருந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு வருது, சந்தனம் அகில் பீலி, பீலினா மயிலோட தொகைகள், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே மலைப்பகுதியிலேருந்து அடுத்தது எங்கே வருதான், முல்லை நிலத்துக்கு வருதான். முல்லை நிலத்துக்கு வந்து மலரெல்லாம் எடுத்துக்கிட்டு மணிலாம் வெயிட்டாக இருக்கும். அதனால் அது குழித்து கொண்டு அலையதாரு தன்பூணல் பெண்ணையாறு கடந்து ஏறிய பின் நிலவு பசும் புறவி நெடுந்தேர் இரவி மேல்கடலில் செலவணையும் பொழுதணைய திருவதிகை புறத்தணிந்தார். இப்படியே வராங்க. இப்படி வரும்பொழுது அந்த அழகு சொல்கிறாங்க, அந்த பெண்ணையாத்தோட அழகை சொல்கிறாங்க. என்னென்னா மலையிலேருந்து அவ்வளவும் எடுத்துகிட்டு வருதான், சந்து அகில் பீலி மலை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் வந்து இந்த புகுந்த இடமாக முல்லை நிலத்துக்கு வரும்போதும் அந்த மலர் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரலாம். அப்போ பிறந்த இடத்து சிறப்பையும் சொல்கிற, புகுந்த இடத்து சிறப்பையும் சொல்கிற. எப்படி பெண்கள் வந்து பிறந்த இடத்துக்கும் புகுந்த இடத்துக்கும் பெருமை சேர்க்குறாங்களோ அந்த மாதிரி இந்த பெண்ணை யாரும் பெண் மாதிரி எல்லா இடத்துக்கும் சிறப்பை சேர்த்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகில் வந்து பெண்களோட சிறப்பு இந்த இடத்துல அப்படி சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. பெண்ணை ஆற்ற சொல்கிறாங்க. அதை வந்து பசும்புறவை நெடுந்தேர், அப்போ வந்து சூரியன் வந்து ஏழு வகை தேரில் வருவதாக சொல்லுவாங்க. அந்த ஏழு வகை தேரும் வந்து ஏழு ஒரு தேர் தான் ஆனால் குதிரை வந்து ஏழு இருக்கும். அந்த ஏழுந்தான் வந்து விப்ஜியாருன்னு நம்ம நீல இந்த வானவில்ல இந்திர தனுசுன்னு சொல்லக்கூடிய அந்த வானவில்ல பார்க்கும்போது கூட ஏழு நிறம் சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம சின்ன வயசில் கூட படிச்சிருக்கோம் விப்ஜியாருன்னு, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஒரஞ்ச் அண்டு ரெட்டு, இந்த ஏழு கலரும் படிப்போம் இல்லைங்களா. அதில் மெயினாக தெரியக்கூடிய கலர் எதுனாக்கா பச்சை நிறம் தான். அதனால தான் அந்த பச்சை நிறம் நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய பசும்புறவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீல் சோடியோன்
தேரிரவி மேல்கடலில் செலவனையும் பொழுதனே திருவதிகை பசும்புறவி நெடுந்தேர்னு சொல்கிறாங்க. அந்த பச்சை நிறம் அதிகமாக தெரியுதால பசும்புறவின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நெடுந்தேர்னாக்கா அந்த சூரியன் வந்து கடலில் அணையக்கூடிய அதை மாலை நேரத்தில் வந்துட்டாங்க. இப்படி வரும்பொழுது என்னன்னாக்கா கிளம்பி வந்தது தில்லைக்கு போகணும்னு வந்தாங்க. எப்படி இருந்தாலும் திருவதிகை தாண்டி தான் அவங்களோட பயணம் இருக்குது. அந்த நேரம் இரவு நேரமாகவும் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா முதன் முதல் நம்ம அப்பா சுவாமியை அறிமுகப்படுத்துகிறாங்க நம்மளோட தெய்வ சிக்கிழா பெருமானார். இந்த இடத்துல உடையரசு உலகேத்து முழவார படையாளி உடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடைவள தன்புறம் பனையில் சித்த வட மடம் புகுந்தார். இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா உடையரசு உலகேத்து முழவார படையாளி உடைய அரசுனாக்கா நம்மளோட பெருமானாராகிய நம்ம அதிகை வீரட்டத்து பெருமானாரை தானாகவே ஆட்கொள்ளப்பட்ட இறைவனான் ஆட்கொள்ளப்பட்ட பேருடைய அரசுகள் அதுதான் உடைய அரசு அப்படின்னு சொல்கிறது. அப்படி உடைய அரசு உலகேத்து முழுவார படையாளினாக்கா உயர்ந்த உலகுனாக்கா இந்த உலகத்தில் இருக்க உயர்ந்த ஞானிகள் எல்லாரும் துதிக்கின்ற தன்மையுடையவர். உழவாரன்ற படையை கையில் கொண்டு இருக்க உழவாரம் எதுக்குன்னா நம்ம அடியார்கள் போகும் பொழுது சுவாமியோட தலங்களுக்கு போகும்போது கல்லோ முள்ளோ காலில் குத்தக்கூடாதுன்றக்காக அந்த தலங்களை வந்து சுத்தம் பண்ணி உழவாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியது தான். அதனால தான் உழவார படையாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விடையவருக்கு அவர் யாருக்கு கைத்தொண்டு செய்தாராம் விடையவருக்கு விடையமேல் வரக்கூடிய சிவபெருமானாருக்கு கைத்தொண்டு விரும்பு பெருமை அவர் கைத்தொண்டு செய்யக்கூடியவர் விரும்பி பலகாலம் இருந்து இந்த அதிக பெருமானான ஆட்கொள்ளப்பட்டு நம்மளோட திலகவதி அம்மையாரால் அங்கே சைவத்துக்கு அழைக்கப்பட்டு அந்த திருவதிகையில் பலகாலம் இருந்து அந்த ஊரில் அந்த இடத்துல இருக்க ஒரு ஒரு மண்ணுலையும் கல்லுலையும் புல்லுலையும் நம்மளோட அப்பர பெருமானோட திருப்பாதமும் திரு கையும் திரு உழவார திருத்தொண்டும் அதில் பட்டிருக்கும் இல்லைங்களா. அப்பேற்பட்ட அந்த அதிகையை நான் மிதிப்பதற்கு அஞ்சுவேன். அப்போ சுவாமி கைப்பட்ட இடத்த நான் என்னோட கால் படுறதா அப்படின்னு அதிக அஞ்சுறாரு. அஞ்சு என்று அந்நகரில் புகுதாதே. அப்போது அதிகையை நினைத்த உடனே யார் ஞாபகம் வருதுன்னா அப்போ சுவாமியோட ஞாபகம் தான் வருது. குருநாதர் மேலே அவ்வளோ பக்தி பாருங்கள் அவங்களுக்கு. அந்த இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு வராங்க நம்ம பெருமானார் அப்போ சுவாமி இருந்த காலத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு வராங்க. குறைந்தபட்சம் ஒரு 50 ஆண்டுகளாலும் வைங்களேன். அப்படி வந்தாலும் கூட நேற்றுக்கு இன்றைக்கி இல்லை இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தாலும் கூட அது அப்பர் பெருமானோட அந்த தளத்தில் நம்ம மிதிக்கக்கூடாதுன்னு பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா நம்மளோட முன்னே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மேலே முன்னே இருக்க நாயன்மார்கள் மேலே நம்ம நம்பி சுவாமி இருக்க பற்றும் மரியாதையும் அன்பும் வந்து இதில் அழகாக புலப்படுது. சரி, இது பற்று அன்பு மரியாதைலாம் எதையும் எதிர்பார்க்க தான் தான் வச்சாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சுவாமி ஒரு பரிசு கொடுக்குறாரு. அது என்ன கொடுக்குறாருன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்படி போகாமல் அந்த அதிகை மாநகர் போகாமல் அதோட எல்லையில் ஒரு ஊர் இருக்குது சித்த வட மடம்னு இருக்குது. இன்றமும் அந்த சித்த வட மடம் இருக்குது. அங்கே ஒரு கோயிலும் கூட இருக்குது. அங்கே சுவாமியோட திருமேனி இதெல்லாம் கூட அங்கே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த மடத்தில் போயிட்டு புகுந்துட்டாங்க. இப்போ இரவும் ஆகிடுத்து. சரி, இங்கேயே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் புகுந்துட்டாங்க. வரி வளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின் கண் அப்படியும் அழகான சோலைகள் சூழ்ந்த அந்த மடம் சித்தவட மடத்தில் அந்த மடத்தின் கண் வன்தொண்டர் நம்மளோட வன்தொண்டர் ஆகிய நம்பிசாமி விரிதிரை நீர் கெடில வட வீரட்டானத்து இறைதாள். யாரை நினைக்கிறாராம் போகாதது அதிக வீரட்டம் தானுக்கு. ஆனால் அந்த அதிகையில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட திருவடியை நினச்சி கொண்டே இருக்கிறாராம். சுவாமியோட திருவடி கிடைச்சா எப்படி இருக்கும், நம்ம அதிக வீரட்டானத்து பெருமானாரோட திருவடி நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு புரிவுடைய மனத்தினராய் புடியங்கும் மிடைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்து அருளினார். இப்படியாக அவரோட மனசில் என்ன இருக்குதுன்னா புரிவுடையனா அன்னைக்கு நினச்சிக்கிட்டே இடையறாது நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அப்படி அதை இது எப்படி தெரியுதுன்னா பின்னாடி பதிகத்தில் சொல்லுவாங்க, எம்மாந்தன் அடிக்கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன் அப்படின்னு சொல்லுவார். நான் நினச்சிட்டே இருந்தது என்னது சுவாமியோட திருமுடி கிடைக்குமோ நமக்கும் கிடைக்குமோ கிடைக்குமோன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதை அந்த பின்னாடி அந்த தேவாரத்தில் நம்மளுக்கு தெரியும். அப்படி அவரோட திருப்பாதங்களையே நினைத்து கொண்டு அவரும் உறங்கிடுறாரு. பள்ளி அமர்ந்தார் அவர் உறங்கிடுறாரு. கூட வந்த பரிசனங்களும் உறங்கிடுறாங்க.
யாரை நினச்சிக்கிட்டு, வீரட்டானத்தில் இருக்கிற சுவாமியை நினச்சிக்கிட்டு. அவரை நினச்சிக்கிட்டு இவர் உறங்கும் போது அவர் உறங்க முடியுமா? அவர் என்ன பண்ணுறார்? அது கண்டு எங்கே இந்த சித்தவிட மடத்தில் தன் திருப்பாதத்தை நினச்சிக்கிட்டு தன்னோட அடியான உறங்குறான்றதை நினச்சி அதை பார்த்து நம்ம சுவாமி என்ன பண்ணிட்டாராம்? அது கண்டு வீரட்டத்து அமந்தரலும் அங்கனரும் அழகு வார்த்தை கொடுக்குற அங்கனர் அருக்கண் கொண்டவர் அவருக்கு அதை கண்டுன்னார். அதனால் கண்ணை சொல்கிறார் பாருங்க. ஆஹா, தெய்வ செக்கிழ பெருமானோட வார்த்தைகளே வார்த்தைகள். அமந்தருளும் அங்கனரும் முதுவடிவின் மறையவரால் முன்னொருவர் அறியாமல். ஏன்னா இப்போ தான் நம்ம எங்கே பார்த்தோம், திருவண்ணாமலையிலும் சரி இல்லைனா வந்து மணமந்தபுத்தூர்லேயும் சரி முதியவராக வந்தார். ஆனால் எல்லாருக்கும் தெரிய வந்தார். ஆனால் இப்பையும் முது வடிவனராக வராரு. ஆனால் யாருக்கும் தெரியாமல் வரார், ஒருத்தருக்கும் தெரியாமல். பொதுமடம் வர்றதனோ பொதுமடம் தான், ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாமல் வரார். பொதுமடத்தினுள் புகுந்து பூந்தாரான் அழகிய பூக்களாலான மாலையை அணிந்து இருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் திருமுடி மேல், அவரோட திருமுடி மேல் பதும மலர்த்தால் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார். அப்போ பதும மலர்த்தால்னாக்கா நல்ல நல்லா தெரியும் நம்மளோட சுவாமியோட திருவடியில் என்ன இருக்கும், பஞ்ச முத்திரைகள் இருக்கும் இல்லைங்களா. அந்த நீங்கள் மானக்கஞ்ச நாயனார் புராணத்தில் கூட நடந்து வரும்போது சுவாமியோட திருவடியில் இருக்கக்கூடிய பஞ்ச முத்திரைகள்லாம் பூமியில் படப்பட வந்தாருன்னு நம்மளுக்கு, நம்ம எங்கே நேரில் பார்த்தோம், நம்ம தெய்வச்சக்கிழ பெருமான் காட்டுறது தானே நமக்கெல்லாம். அந்த பஞ்சவடியை, அந்த பஞ்ச முத்திரைகள் இருக்கக்கூடிய அழகிய தாமரை போன்ற திருவடிகளை வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த தாமரை போன்ற திருமடிகளை அவர் நினச்சிட்டு இருந்தார் இல்லையா, இவரோட திருவடி என் மேலே வருமா அப்படின்னு. அவரோட திருமுடி மேலே, நம்ம நம்பி சுவாமியோட திருமுடி மேலே சுவாமியோட திருவடிகளை, தாமரை போன்ற திருவடிகளை அப்படி வந்து சூட்டுறார். அதாவது வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பூந்தாரான் திடுமுறை மேல் பதும மலத்தால் வைத்து பள்ளி கொள்வாள் போர் பயின்றார். தூங்குற மாதிரி நடித்தார் அவர், நிஜமாகவே தூங்குறாரு இவர், தூங்குற மாதிரி நடிக்கிறாராமா, பள்ளி கொள்வாள் போர் பயின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நீங்கள் பாருங்கள், அந்த முறையாக வந்து முதல்ல ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் சுவாமி. அப்புறம் வந்து கேட்ட உடனே தவநெறி தந்து அருளினாங்க, இரண்டாவது தவநெறி தந்தாங்க, மூணாவது முறைப்படி இப்போ திருவடி தீட்சையும் தந்துட்டாங்க நம்மளோட நம்பி சுவாமிக்கு. அந்நிலை ஆரூரர் ஆரூரனும் உணர்ந்து, இப்போ யாரோ நம்ம தலைமையில் களை விற்கிற மாதிரி இருக்கே அப்படின்றத உணர்ந்து, அருமறையோ உன்னடியின் சென்னியில் வைத்தனை என்ன, ஏன்பா உன்னோட பாதத்தை என்னோட தலைமையில் வச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு வந்து முதியவராக, ஏன்னா வந்தது முதியவராக வந்திருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார், திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான். அப்பா எங்கே எது இருக்குன்னே ஒன்றும் தெரியலப்பா, வயதாடுதுப்பா, கண்ணும் தெரில ஒன்றும் தெரில, ஏதோ ஒரு பக்கம் தலையை காலை நீட்டி படுத்த அங்கே நீ இருந்துட்டியா, ஐயோ எனக்கு வயசாகிடுச்சோ அப்படின்னு சொல்கிறார். திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான், வயசாக எடுத்துப்பா அப்படின்னு சொல்கிறாரு என்று அருளை அதற்கு சேர்ந்து அப்படி பார்த்தவொடனே, ஆமாம் அவர் வயசாகிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்முடியை அப்பால் வைத்தே. அவரை பாருங்கள், நம்ம நம்பி சுவாமியோட தன்மைகளெல்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் பார்க்கும்போது அப்படி இருக்க, அப்படியா அப்படி தள்ளி போய் படுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்ல கிடையாது, நீங்கள் எங்கே இருங்கன்னு செய்து அவர் நகர்ந்து போய் படுக்கிறார். அந்த தன்முடியை அப்பால் வைத்தே தூளமந்தான் தமிழ்நாதன். தான் வந்து அவரை வந்து தொல்லை பண்ணாமல் தான் வந்து வேறு இடத்துல போய் படுத்து தூயிலமர உறங்குறார். அங்கும் ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சாச்சு, இப்போ அங்கும் போகிறார், அதனால் ஒரு இம் போட்டார். அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர் தாள் நீட்ட, அங்கே போயிட்டும் என்ன பண்ணுறாரன், கரெக்டாக காலை வச்சு படுக்கிறாரன் சுவாமி, என்ன கரெக்டாக வைக்கணும் இல்லையா. அதனால் அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர் தாள் நீட்ட, செங்கையல் பால் தடம்புடை சூழ் திருநாவலூராளி, இங்கு என்னை பலகாலும் மிதித்தனே நீ யார் என்ன, கங்கை சடை கரந்த பிறான் அறிந்திலையோ என கரந்தான் அப்படின்ற. என்னன்னா இப்போ வேறு இடத்துல போய் படுத்துட்டார், நீ தள்ளி போகணும் சொல்லலை முதியவரை, தான் வேறு இடத்துல போய் படுத்தாலும் திரும்பவும் வந்து அவரோட திருவடியை வந்து தலைமையில் சூட்டுறாரான். நமக்கு தெரிஞ்சு ரெண்டு தடவை நினைக்கும், ஆனால் நம்பி சுவாமி உணர்றது பலகாலம் என்னை மிதித்தனேன்னு கேட்குறார். அப்போ சுவாமி வந்து திருவடி தீட்சையை கொடுத்தபடியே இருக்கிறார். அப்போ எழுந்து நீ இந்த பலகாலம் மிதத்தினியே நீ யாருன்னு கேட்குறார். உடனே சுவாமி என்ன பண்ணுறார், கங்கையை இப்போ மறைச்சிட்டு வந்த சுவாமி சொல்கிறார், இனி என்ன தெரியலையாப்பா அப்படின்னு கேட்டு, வெளிப்பட்டு இருந்தாலே தெரியல, இவன் மறைஞ்சிட்டாராம், நிறைய தெரியலையாப்பான்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். கங்கை சடை கரந்தனை மறையிறதுன்னு அர்த்தம், கங்கை சடை கரந்த பிரான் அறிந்திலையோ என கரந்தான்.
அப்படி மறைந்த உடனே அப்போ தெரியாதான், மறைஞ்ச உடனே தெரிஞ்சிடுச்சு. செம்மாந்து இங்கு யான் அறியாதே என் செய்தேன் என தெளிஞ்சிட்டார். இப்போ வந்தது சுவாமி தான், அவர் நம்ம இப்போ அவர் திருவடி சுட்டுனதும் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், செம்மாந்து மீறுமாந்து இருப்பன் குலம் ஈசன் பல்கணத்தை பெற்று சிறுமான் ஏந்திதேன் செய்வடி கீழ் சென்றங்கு இருமாந்து இருப்பன் குலம்னு சொல்கிறார். அப்போது இறைவனை தான் அடையணும், அவர் அவரோட திருவடியில் தான் இருக்கணுன்றது நம்மளோட எண்ணமாக இருக்குது. அதை இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், செம்மாந்து செம்புளைத்து செந்தை நெல் வைத்துகந்து திரம்பாவண்ணும் அப்படின்னு ஈசனோட திருவடியை தலைமையிலையும் நெஞ்சத்திலே வைக்கும்போது தான் அந்த இருமாப்பு வரணும். ஆனால் என்ன பண்ணிட்டார் இவரை, யாருன்னு கேட்டுட்டாரியா, இருமாந்து கேட்டுட்டாரியா. அதனால் சொல்கிறார், செம்மாந்து இங்கு யான் அறியாது என் செய்தேன், என்னோட தலைவன் அறியாமல் என்ன பண்ணிட்டேன் நான், தம்மானே அறியாத சாதியரும் உளற என்ன மாதிரி தன்னோட எசமானே நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அந்த எசமான தெரியாதவர் கூட இருக்கிறாங்களே, அம்மானை திருமதிகை வீரட்டான தமந்த கைமாவின் உரியானை கழல் பணிந்து பாடினார்னே. இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், கைமாவின் உரியானை. யானைன்றதே நம்மளோட இலக்கணம் இலக்கியங்களோ இல்லைனா வந்து சித்தாந்தத்திலோ யானை வந்து ஆணவத்துக்கு உருவகமாக பார்ப்பாங்க. அந்த யானையும் உரித்து போத்த பெருமானார், ஆணவத்தை அடக்கக்கூடிய பெருமானார், அப்பேற்பட்ட பெருமானார் நம்மளோட ஆணவத்தையும் ஒழித்து நம்மளை ஆட்கொள்ளணுன்றத அந்த குறிப்பு அதில் வந்து சொல்கிறாரு. அதனால தான் வந்து கைமாவின் உரியானை கழல் பணிந்து, அந்த கழலை தானே ஏன் என்ன என் தலைமையில் வச்சேன்னு கேட்டார், அதனால் அந்த கழலை பணிந்து பாடினார்னு ரொம்ப அழகாக அதை சொல்கிறாரு. அந்த பலகாலம் மிதித்தேனேன்ற இதில் அந்த கழலையே மறைப்பு நீக்கம் பெற்று இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, பணிந்து துதித்தார். அப்போ ஏன் நீ இந்த கழலை என் மேலே வைத்தேன்னு கேட்டது, இப்போ அந்த மறைப்பு ஆணவம் மறைப்பு நீங்கினதால் இந்த கழலையே துதித்து பாடுறாங்க. இது கொல்லிக்கவானத்தில் அமைந்த பாடல், திருவதிகை வீரட்டானம்ன்ற தலைப்பில் நமக்கு இருக்குங்க. தம்மானை அறியாத சாதியார் உளரே, சடைமேல் கொள்பிரையானை விடைமேல் கொள்விகிதன், கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல், உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து, தம்மாந்தன் அடிக்கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்ற ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயன். அதையே நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது கிடைக்கும் போது அது தெரியல பார்த்தீங்களா. எம்மானை எரிகடில வடவீரட்டானத்து, உறைவானை இறைப்போது இகழ்வன் போல் யானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த முழு பாடல்லையும் தங்களுக்கு பெருமானையை நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதும் அவர் வந்தப்போ எனக்கு தெரியாத போயிடுத்து அப்படின்னு சொல்லி கொண்டு அதை சொல்லி சொல்லி அந்த இடத்துல பாடுறாங்க. திருவதிகை விரட்டானம் நம்ம நிறைய தடவை போயிருக்கோம், அப்ப சுவாமியோட அப்ப சுவாமிக்கு வந்து அம்மையார் திலகவதி அம்மையார் பல நாள் தொண்டு செய்து அப்ப சுவாமியை சைவத்துக்கு கொண்டு வந்த தலம். நம்ம பல நாள் திருவதிகை போயிருக்கிறோம், அங்கே வந்து அப்ப சுவாமிக்கும் திலகவதி அம்மையாருக்கும் தனித்தனியாக சன்னதிகள்லாம் இருக்கிறத பார்த்துருக்குறோம். இறைவனது அருள்திங்கர் மேனி வந்து 16 கலைகளுக்கு 16 கலைகள் இருக்கிற மாதிரி 16 பட்டைகளை கொண்ட அருள்திருமேனியை நம்ம இங்கே நிறைய பார்த்துருக்கோம். திருப்புராந்தேஸ்வரர் சுவாமி, திருப்புராந்தருகி சுவாமி அம்பாள், அந்த கற்பகிரகம் வந்து தேர் போல பதுமைகளோடும் அமைத்திருக்கோம். எப்படி திருப்புரம் எரிக்க போனாங்க இல்லையா தேரில், அந்த வாட்டத்திலே இந்த கோயில் இருக்கும். மூவர் பதிகங்களும் கிடைச்சது அப்பர் பெருமானாருக்கு அருளுக்கு பெற்ற இடம் அந்த திருவதிகை. திருவதிகை வீரட்டானம் இதோட மிக மிக சிறப்பு பிடித்தது. அட்ட வீராட்டான தலத்தில் இது ஒரு தலமாக, திரிபுரம் எழுத்த தலமாக இந்த தலம் இருக்கிறது. இந்த தலத்தில் தான் இந்த நிகழ்வெல்லாம் நடக்க, இந்த தலத்து சுவாமி அந்த சித்தவட மடத்தில் வந்து நம்மளோட நம்பி ஆறுவருக்கு திருவடி தீட்சை கொடுத்துருள்ளார். இப்போ வராங்க, பொன்திரளும் மணித்திரளும் பொருகறி வெண் கோடுகளும், மென் திரண்ட வெண்முத்தும் விரைமலரும் நறுங்குறடுன சந்தன கட்டைகள், வன்திரை கைகளார் கொண்டு திருவதிகை வழிபடலாம், தென் திசையில் கங்கையினும் திடிக்கடியில் திளைத்தாடி. இந்த கங்கையை வந்து இந்த நம்ம கங்கைக்கு போயிட்டு காசி விஸ்வநாதரை பார்க்க முடியல, கங்கையில் போய் தீர்த்தமாட முடியலனாக்கா நம்ம பேசாமல் போயிட்டு இந்த கெடிலா ஆற்றுல வந்து நீராடிட்டு வந்தலாம். ஏன்னா தென் திசை கங்கைன்னு சொல்கிறது. இது என்ன பண்ணுதான், சும்மா வந்து சுவாமியை வழிபாடு செய்யலையாம், என்னென்னலாம் கொண்டு வருதுன்னா பொண்ணு கொண்டு வருதான், மணி கொண்டு வருதான், ரத்தனங்களை கொண்டு வருதான், முத்தை கொண்டு வருதான், சந்தனம் கொண்டு வருதான், அகில் கொண்டு வருதான், இது எல்லாத்தையும் கொண்டு அதோடு வாசனை மிகுந்த மலர்களும் இந்த புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டுன்ற மாதிரி இந்த நீரும் கொண்டு வந்து இந்த பெருமானாரை வழிபட்டு கொண்டு இருக்கிறது இந்த கெடில நதி. அந்த கெடில நதியில் திளைத்து ஆடி தீர்த்தமாடுறாங்க நம்மளோட பெருமானார். அப்புறம் அங்கேருந்து அங்கனரை அடி போற்றி, அங்கேருந்து கெடிலவான பெருமானாரை போற்றி அங்கு அகன்று அங்கேருந்து போயிட்டு
மற்ற அந்த பொங்கு நதி தென்கரை போய் போர் வழித்தோணும். அந்த நதி அதாவது கெடில நதியோட தென்கரை பக்கம் கூகுள் மேப்லாம் கொடுத்துட்டாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமா. நம்ம போகணுன்னாக்கா சும்மா அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம பாடலை பார்த்து அதுவே ஒரு கூகுள் மேப் தான் நம்மளுக்கு. அதில் வந்து போயிட்டு இந்த கதை என்ன நதியோட தென்கரையில் போயிட்டு போர்வழித்தோள் மாவழிதன் மங்கள வேள்வியில் பண்டு வாமணனான் மண்ணிருந்த செங்கணவன் வழிபட்ட திருமாணிக்குழி அடைந்தார். அந்த திருமாணிக்குழின்னு சொல்லக்கூடிய அந்த தலத்துக்கு போகிறாங்க. அந்த தலத்தோட தல வரலாறு அப்படி அழகாக கொடுத்துட்றாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். என்னன்றது அந்த தல வரலாறையும் கொஞ்சம் அப்படி பார்த்துடலாம். போர்வழித்தோள் மாவழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா போர்வழித்தோள் மாவழினாக்கா நல்ல அவர் வந்து நல்ல வலிமைப்படுத்தியவராகிய மகாபலி சக்கரவர்த்தி. அவர் எப்படின்னாக்கா திருமறைக்காட்டில் ஒரு கோயிலில் திருமறைக்காடு வந்து வேதங்கள் வழிபட்ட தலம் இல்லைங்களா. அந்த கோயிலில் வந்து விளக்கில் விளக்கில் இருந்த நெய் தீந்து போனதால் விளக்கு அணைய போகிற நேரத்தில் இருக்குது. இந்த எலி ஒன்று வந்துட்டு மூஞ்சிரி எலி என்ன பண்ணுது, ஆஹா விளக்கு அணைஞ்சிடுச்சு இந்த திரிய சாப்பிட்லான்னு போய் தொட்டுது பாருங்க. தொட்டோடனே அந்த கங்கு இருந்து சுட்டுடுச்சு. சுட்டோடனே இப்படி இப்படி ஆட்டின உடனே அணைய போகிற நேரத்தில் இருந்த ஒரு விளக்கு அங்கே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வேதங்கள் வழிபட்ட மறைக்காட்டு கோயிலில் இருளில் மூழ்காமல் ஒரு விளக்கிட்ட புண்ணியம் வந்து இந்த எலிக்கு கிடச்சதால அந்த எலி என்ன பண்ணுது, சுவாமியை வந்து சக்கரவர்த்தியாக மறுஜென்மத்தில் பிறக்க வைக்கிறார். அப்படி பிறந்தவர் தான் மகாபலி சக்கரவர்த்தின்றவர். இதை நம்மளோட அப்ப சுவாமிகள் தேவாரம் கூட சொல்லும், நிறைமறை காடு தன்னை மறைக்காடுனா வேதாரண்யம், நிறைமறை காடு தன்னில் நீண்டெறி தீபம் தன்னை கரை நிற தெளிதன் மூக்கு சுட்டிட கணன்று தூண்ட நிறை கடன் மண்ணும் வெண்ணும் நீண்டவான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கை வீரட்டன்றக்கூடிய அந்த தலத்துக்கு உண்டான தேவாரத்தில் அப்ப சுவாமி இந்த செய்தியை பதிவு பண்ணுறாங்க. இப்படி வந்து மாவழியாக இருக்கும் பொழுது அந்த மாவழி மங்கள வேள்வியில் பண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிற நம்மளுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம். மங்கள வேள்வியா அந்த மாவழி சக்கரவர்த்தி இந்த வேள்வி பண்ண போய் தான் திருமால் போய் மண்ணு கேட்டு அவர் இறந்துபட்டு போனார். இதை போய் மங்கள வேள்வின்னு சொல்கிறாரு தெய்வ சேக்கிழா பெருமானார்னா மங்கள வேள்வி தான். சிவன் வந்து மங்களத்தை செய்யப்பட்டவன், அவனை நோக்கி செய்யப்பட்ட வேள்வி இந்த வேள்வி. இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணார், உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய விஷ்ணு தேவர் வந்து அவரோட பிக்ஷை கேட்டு அவருக்கு பிக்ஷை கொடுத்து அவர் அந்த வேள்வியில் நிறைவுபட்டு அது ஈசன் அடியில் வரார். அதனால் அது மங்கள வேள்வி தான், அந்த வேள்வி வந்து மங்கள வேள்வி தான் அப்படின்றார். அந்த வேள்வியில் பண்டு வாமனார் முன்னொரு காலத்தில் முன்னாடி குள்ள உருவமாக வாமனன்னாக்க குள்ள உருவமாக போயிட்டு மானினாலும் அந்தனர் வாமனன்னா குள்ள உருவமாக போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த தேவர்கள்லாம் வேண்டுறாங்க இந்த வேள்வியை மகாபலி செய்துட்டாக்கா இந்திர பதவிக்கு எனக்கு ஆபத்து வந்துடும். மகாபலி மேலே எந்த குற்றமும் கிடையாது, அவர் எந்த குற்றமும் செய்யலை. தேவர்கள்லாம் வேண்டுனதால் அவங்கள காப்பாற்றுறதுக்காக திருமால் என்ன பண்ணுறார், சின்ன உருவமாக போயிட்டு எனக்கு மூணடி மண் கேட்குற பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்துட்றார். கொடுத்த உடனே வானத்தெல்லாம் ஒன்றாவும் ஒரு அடியாலையும் பூமியை ஒரு அடியாலும் மூணாவது அடியை அவரோட தலைமையில வச்சு அவரை வந்து இறந்துபட்டு போகிறார் நம்மளோட மகாபலி சக்கரவர்த்தி. ஒரு சிறந்த சிவனடியார் எந்த காரணமும் இல்லாத அவரை கொன்றதால் அந்த பாம்பம் வந்து நம்மளோட திருமாலுக்கு வந்து வந்துடுது. அதனால் அவர் பல இடங்களில் வழிபாடு செய்கிறார். அதில் ஒரு இடம் வந்து இந்த மாணிக்குழி, இன்னொன்று குருமானக்குழின்னு நம்மளோட சீர்காழி பக்கத்தில் சீர்காழிக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்ணாயிரமுடையார் கோயில்னு நம்ம சொல்லுவோம், திருக்கண்ணார் கோயில் தேவார பேர். அவள் பேச்சுவாக்கில் குருமானக்குடின்னு சொல்லுவாங்க. அந்த குருமுனியாக வந்து அவர் வழிபாடு செய்தது தான் அந்த திருக்கண்ணார் கோயில் தேவாரத்தில் கூட சொல்லுவார். இதுவில் குறிஞ்சியில் அமைந்த பாடல், மறுமானுருவாய் மச்சினையின்றி வானோரை செருமாவழிபால் செஞ்சுலகெல்லாம் அளவேட்ட குருமானொருவன் தற்குறையாக கொண்டாடும் கருமா கண்டன் திருக்கண்ணார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மருமான் உருவாய் மச்சினையின்றி வானோரை செருமா வழிபால், அந்த யாருக்கும் இல்லை அவர் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் தேவர்களுக்காக திருமால் போகிறார்.
எல்லாம் அளவிட்ட குருமான், எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் அளந்தார் இல்லையா குருமானா சின்ன வாமனனா, அவர் வந்து அங்கே போய் வணங்கின இடம் தான் திருக்கண்ணார் கோயில் அப்படின்னு நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி ஞானாரோட தேவாரமும் பேசுது. இப்பேற்பட்ட அவர் வந்து வழிபட்ட இடம் வந்து திருமாணிக்குடின்ற இந்த இடத்துக்கு போகிறார். வாமனனாகிய பிரம்மசாரி பூசித்த தலம் அப்படின்றதால மாணிக்குழி, மாணினா பிரம்மசாரி, குழினா தலன்னு அர்த்தம். இத்தனை குழி நல்லா இருக்கும், இத்தனை குழி இது இது ஒரு சில ஊர்களில் சொல்லுவாங்க இத்தனை ஏக்கர் இத்தனை காணின்னு சொல்லாமல் இத்தனை குழி நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. குழினா நிலம் இடம், மாணினா பிரம்மசாரி. நம்மளோட மார்க்கண்டேயரை நிறைய இடங்கள்ல மாணின்னு வரும், அது பிரம்மசாரின்றதால அது. அந்த மாதிரி வாமனனாகிய பிரம்மசாரி பூசித்த தலம் எங்க, ஒரு குற்றமும் இல்லாமல் தேவர்கள் வெண்டத்துக்காக வஞ்சித்து அழித்தமையால் உள்ளாகும் பழியை போக்கிக் கொள்ள திருமான் இழவிரை வழிபட்டார் என்பது சிவபுராணங்களில் கண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடுநாட்டு தலத்தில் 17வது தளம், இது திருப்பாதிரி புலியூர்லேருந்து மேற்கே 5 நாழிகை தூரத்தில் இருக்குது. தேவியார் வந்து மாணிக்கவல்லி அம்மை, சுவாமியோட திருநாமம் மாணிக்க வரத பெருமானார் இருக்கார். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா உச்சி காலத்தில் போனீங்கன்னா தரம் விட்டு, நாங்கள் ஒரு தடவை உச்சி காலத்தில் தான் போனோம், திற விட்டுட்டு தான் வந்து பூசை பண்ணுவாங்க. கேட்டாக்கா திருமால் வந்து பூசை பண்ணுறாரு அந்த இந்த, அதனால் இந்த பூசை யாரும் இப்போ நம்ம திருவானைக்காவில் உச்சிக்கால பூசையை நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா, அம்பாள் வந்து வழிபாடு செய்கிறதா. அது மாதிரி திருமாணிக்குழியில் வந்து உச்சிக்கால பூசையில் திருமால் வந்து வழிபாடு செய்கிறதா அதுங்க ஒரு ஐதீகம். அங்கே வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து சுவாமியை போய் பார்க்கலாம் அப்படி பார்க்கக்கூடிய இது நாங்கள் ஒரு தடவை போயிருந்தப்போ அப்படி இருந்தது. இப்படியா திருமாணிக்குழி வழிபாடு செய்துட்டு அங்கே அந்த பாடல் வந்து சொல்கிறாங்க, திருமாணிக்குழியில் பாடுறாங்க. தக்கேசி பண்ணல அமைந்தது இல்லை திருமாணிக்குழிக்கு பாடல் இல்லையோ, ஆளுடை பிள்ளையாரோட பாடல் தான் இருக்குது மாணிக்குழி. அடுத்தது அது இங்கே பாடல் கிடைக்கல. அடுத்தது திருத்தினை நகருக்கு வராங்க. பரம்பொருளை பணிந்து தால் பரவி போய், இப்படியா இருக்கக்கூடிய பெருமானாரை பணிந்து அங்கேருந்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பணிந்து போய் பணிந்தவர்க்கு வரம் தருமான் திணை நகரை அப்படின்னு சொல்கிறாங்க. திருத்திணை நகர்னு நம்ம தேவார பேர், திணை நகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாரா, ஒரு விவசாயி வந்து இருப்பான். அந்த விவசாயி என்ன பண்ணுறானாக்கா, அங்கே வந்து பெரியான்னு ஒரு விவசாயி இருக்கிறார். அவர் திணைப்போணத்தில் உழுது கொண்டு இருக்கும்போது சிவபெருமான் வந்து பசியோடு இருக்குப்பா எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுன்னே அப்படியே உழுத இடத்துல அங்கேயே போட்டுட்டு ஊருக்கு போய் அவருக்காக சோறு கொண்டு வந்து கொடுப்பார். அதை அவர் ஊருக்கு போய் சோறு கொண்டு வரதாங்காட்டியும் இவர் உழுது கொண்டு இருந்த இடத்துல தினையெல்லாம் வளைச்சி திருப்பி வளர்ந்து திருப்பி அறுத்து அடித்து மூட்டை கட்டி வச்சுக்காராம் சுவாமி திணை வித்தி. அதனால தான் திருத்திணை நகர்னு இந்த ஊருக்கு பேர். சுவாமிக்கு திரு நந்தீஸ்வரனும் பேர் உண்டு. அம்பாலோட பேர் இளங்கொம்பு அண்ணாள், இளங்கொம்பு அண்ணாள்னு அம்பாலோட பேர். கொன்றை வந்து இங்கே தலைமரமாக இருக்கிறது. இந்த திருத்திணை நகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கக்கூடிய சிவக்கொழுந்தி ஈஸ்வரன்னு நம்மளோட பெருமானார் பாடுறார், நம்பி சுவாமிகள் பாடுறாங்க. அந்த நகருக்கு போகிறாங்க. ரொம்ப அழகாக சொல்கிறார், பணிந்தவர்க்கு வரம் தருவான் திணை நகரை வணங்கினார் அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் பணிகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வரம் தரக்கூடிய இந்த திருத்திணை நகரை வணங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக. ஏன்னா எப்படி பரம்பொருளை பணிந்து தால் பரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவனோட சிவபெருமானோட சீர்பாதங்களை தான், ஏன்னா திருவடி கொடுத்துருக்காரு இல்லையா, சீர்பாதங்களையே இன்னும் வந்து தீக்கி கொடுத்த அந்த நன்றியிலே இருக்கிறதால தான். இந்த திருவடியே சிவமாவது தேரில், திருவடியே சிவலோகம் சிந்திக்கல், திருவடியே செல்கதே அது செப்பில், திருவடியே தஞ்சமுண்டு ஒளிவோர்க்கே. யார் அடிபணிந்துருக்காங்க அவங்களுக்கு திருவடி தான் எல்லாமே கொடுக்கும் அப்படின்ற திருமந்திர வாக்கு கிணங்க அந்த திருவடியே நினச்சிக்கிட்டு அவரை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய பெருமானாரை வணங்குறாங்க. அந்த பாட்டு வந்து தக்கேசில் அமைந்தது, திருத்துணை நகர்க்குண்டான அதிகம். நீர் தாங்கிய திருநுதல் அன்னை நெற்றி கண்ணனை நிறைவலை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றம் இல்லையே கற்றயம் சடை மேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரால் முகலும் சேரு தாங்கிய திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மனநே. பெறப்பட்ட சிவபெருமானா சென்று வழங்க அங்கே எங்கள்
தில்லையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சிவக்கொழுந்துன்னு பேர் வைப்பாங்க. இந்த திருத்தணி நகர் பக்கமாக இருக்கிறதால இந்த கடலூர் சிதம்பரம் பக்கம் இருக்கவங்க அந்த காலத்தில் இருக்கவங்களை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சிவக்கொழுந்துன்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த பெருமானவரோட வணங்கி தான் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறாங்க போல இருக்கு. அப்படி வணங்கிறாங்க. அப்படி வணங்கி வன்தமிழ் இந்த வன்தமிழ் அந்த இந்த பாட்டை பாடிட்டு நரம்புடை யாழொளி முழவினொளி முழவினொளி வேத ஒளி அறம்பையர் தம் கீத ஒளி அறா தில்லை மருங்கணைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் யாழ் ஒளி முழ ஒளி வேத ஒளி கீத ஒளி இது எல்லாமே ஒரு ஒரு பக்கமாக இருந்து இருக்கக்கூடிய அந்த தில்லையை நோக்கி நம்மளோட பெருமானார். ஏன்னா தில்லைக்கு வர்றது தானே குறிப்பு, அந்த அந்த தில்லையை நோக்கி வராங்க அப்படின்ற இடத்தோட நாம் இன்றைக்கு இந்த வகுப்பை இங்கே நிறைவுபடுத்துகிறோம். இனி அடுத்த வகுப்பில் நாம் வந்து தில்லைக்கு எப்படியெல்லாம் போகிறாங்க சுவாமின்றதை நாம் அடுத்த இருக்க வகுப்பில் நம்ம சிந்திக்கலாம்னு சொல்லி இன்றைக்கு இந்த இடத்துல இந்த வகுப்பை நிறைவுபடுத்துகிறோம். திருச்சிற்றம்பலம் இளங்கொம்பன்னாளம்மையுடனாய நந்தீச திருத்தணிநகர் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ செக்கனா பெருமானார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. நீலகண்டா சேனலில் இந்த பகுதியை பார்க்குறவங்களுக்கு உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம்.